யூனிட் வெக்டார் ஒரு வெக்டாருடைய மாடுலஸ் அதாவது டிஸ்டன்ஸ் ஒன் யூனிட் இருந்தா அதுக்கு பேர் தான் யூனிட் வெக்டார் யுவர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஒன் யூனிட் சார் யூனிட்னா சென்டிமீட்டரா மீட்டரா கிலோமீட்டரா டெசிமீட்டரா என்னன்னு ஒரு டவுட் வரும் இப்போ சப்போஸ் ஒரு வெக்டாருடைய லெங்க்த்து டென் சென்டிமீட்டர் இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன் சென்டிமீட்டருக்கு பேர் தான் யூனிட் வெக்டார் ஒரு லைன் அதில் அந்த வெக்டார் வந்து ஒரு டென் கிலோமீட்டர் இருக்கு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன் கிலோமீட்டருக்கு பேர் தான் யூனிட் வெக்டார் அப்போ அந்த யூனிட்ங்கிறது என்ன வேணா இருக்குல்ல அதான் ஜென்ரலாக யூனிட்னு கொடுத்துருவோம் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் இதோட ஜென்ரல் ஃபார்ம் தேர்ந்தது யூனிட் இப்போ இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா நொட்டேஷன்ல ஏபி கேப்

இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா வெறும் வெக்டார்னா அதோட மேக்னிட்யூடு அதோட டிஸ்டன்ஸ் என்ன வேணால் வரலாம் ஒன்னு இருக்கலாம் ஒன்னை தாண்டி இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் ஒன்றை கம்மியாக கூட பாஸ் டிஸ்டன்ஸ்னாலே பாசிட்டிவ்ல என்ன வேணா இருக்கலாம் அப்போது அது யூனிட் வெக்டர் ஆக்கிறப்போ கூடுதலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இஸ் அ யூனிட் வெக்டார் இப்படி ஏபி வெக்டார் இஸ் யூனிட் வெக்டார்னு இவ்வளவு நீளமா சொல்ற போதா வெறும் ஏபி கேப்னு சொன்னாலே அந்த கேப் நமக்கு காமிச்சு கொடுத்து அது யூனிட் வெக்டார் தான் அப்போ எப்படி வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம் மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த யூனிட் வெக்டார் பேஸ் பண்ணி ஃபார்முலா அண்ட் வேற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ரெண்டு விஷயம் பார்க்க போறோம் சப்போஸ் ஒரு என்டையர் வெக்டார் அந்த வெக்டாருடைய நேம் ஒவ்வொன்னு ஒன் சென்டிமீட்டர் இருக்கு ஒன் யூனிட் நம்ம சென்டிமீட்டர் எடுத்துட்டோம் இந்த ஏக்டார்ல அதாவது இதோட மேக்னி த்ரீ சென்டிமீட்டர் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் த்ரீ சென்டிமீட்டர் இதோட டிஸ்டன்ஸ் த்ரீ சென்டிமீட்டர் ஒவ்வொரு ஒன் சென்டிமீட்டர் யூனிட் வெக்டார் அப்போ ஏ வெக்டாருடைய யூனிட் வெக்டார் ஏ கேப் இது ஒரு ஏ கேப் இது ஒரு ஏ கேப் அது ஒரு ஏ கேப் சப்போஸ் இது B வெட்டார்னு என்டையர் வெட்டார் நேம் கொடுத்துருந்தா ஒவ்வொரு யூனிட் வெட்டார் பேர் B கேப் Similarly, C வெட்டார் நேம் கொடுத்துருந்தா ஒவ்வொரு யூனிட் வெக்டாரோட பேர் C கேப் லெஸ்ஸன் வெரி கேர்ஃபுல்லி இந்த ஏ வெக்டாருங்கிறது என்டையர் வெக்டார் அந்த என்டையர் வெக்டாருங்கிறது நத்திங் இந்த மூணு பாட்டு ஈக்குவல் ஈக்குவலா இருக்கு இல்லையா இந்த மூணு பாட்டு இதை ஆட் பண்ணா கிடைச்சிரு ஏ கேப் பிளஸ் ஏ கேப் பிளஸ் ஏ கேப் பாருங்க சிம்பிள் ஏ கேப் பிளஸ் ஏ கேப் பிளஸ் ஏ கேப் அதான் இந்த கடைசியில இருந்து கடைசி வரைக்கும் வந்துருச்சு அது என்னது ஏ வெக்டார் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ கேப் பிளஸ் ஏ கேப் பிளஸ் ஏ கேப் த்ரீ கேப் இந்த த்ரீ கீழ கொண்டு வந்து ஏக்டார் பை த்ரீ ஏ கேப் ஈக்வல் டு ஏக்டார் பை கீழ இருக்கு த்ரீ வி நோ வெரி வெல் லிசன் ஒரு வெக்டாரை டிஸ்டன்ஸை ஃபோர் வேஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம் எப்படிங்கிறது இன்னொருக்கா ரீகால் பண்ணிக்கலாம் இதோட நேம் ஏபி அப்போ அந்த ஏபி வெக்டாரோட மாடுலஸ் த்ரீ சென்டிமீட்டர் அல்லது வெறு ஏபி த்ரீ சென்டிமீட்டர் அந்த நொட்டேஷன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா தெரியும் ஏன்னா எந்த இடத்துல என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணுக்கு பல பேர் இருக்கு அல்ல எந்த பேர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு இதுதான் யூஸ் பண்ணணுங்கிறது மட்டும் ஞாபகம் ஒவ்வொரு சமக்கு படிச்சா இந்த சாப்டர் ரொம்ப டிஃபிகல்டா இருக்கு டெக்னிக் தெரிஞ்சுச்சா உன்னோட ஓன் வேல ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கலாம் அடுத்தது இதுக்கு இன்னொரு பேர் வச்சுக்கிறோம் ஏ வெக்டார் அப்போ அந்த ஏ வெக்டாருடைய மாடலஸ் மேக்னிடியூட் த்ரீ சென்டிமீட்டர் அல்லது வெறு ஏ த்ரீ சென்டிமீட்டர் பேசிக் ஒன் வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு வெக்டார டூ வேஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம் அந்த வெக்டாரோடைய மேர்னிட்டியோட ஃபோர் வேஸ் ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு இதை பத்தி தான் பேசியிருப்போம் இந்த கீழ இருக்கு இல்லையா இந்த த்ரீ இந்த த்ரீ கு இந்த நாள்ல எதை வேணா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வர்றேன் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுதான் யுனிட் வெக்டாரோடைய ஃபார்முலா ஏ கேப்கிறதுங்கிறது யுனிட் வெக்டார் அப்போ யுனிகெட்டார் இருக்குது என்ன ஃபார்முலா

அந்த ஒன் ஆஃப் த இருக்கிறதோட என்டயர் பேர் என்னது ஏ வெக்டார் அந்த என்டயர் வெக்டார் பை அந்த என்டயர் வெக்டாரோட மேக்னெட்டியூட் மாடுலஸ் ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் யூனிட் வெக்டார் அது டயக்ராம் கூட லிங்க் பண்ணி யூனிட் வெக்டார் ஈக்குவல் டு தட் யூனிட் வெக்டார்ஸ் என்டயர் டிஸ்டன்ஸ் சாரி என்டயர் வெக்டார் அது என்னது ஏ வெக்டார் பை அந்த என்டயர் வெக்டாரோட டிஸ்டன்ஸ் சொன்ன அது டினாமினேட்டர்ல So, one ஆஃப் த யூனிட் vectors ஈக்குவல் to entire vector by that entire vector's modulus இது ஒரு கான்செப்ட் ரெண்டு கான்செப்ட் சொல்லி இருந்தா ஒன்னு அதாவது ஒன்னு ஃபார்முலா இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படினா இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம் இது மேலே கொண்டு வந்தா என்ன ஆகும் a வெக்டார் ஈக்குவல் டு இது மேலே கொண்டு வந்தா மாடுலஸ் a வெக்டார் இன்டு a கேப் இத இந்த சாப்டரையே ஒரு ஒரு பிரம்மாண்டமான சேப்டரை மாத்தின பெரும்பங்கு இந்த ஒரு கான்செப்ட் உண்டு அது ஏங்கிறது அடுத்த பேசிக்ஸ் வரக்கூடிய வீடியோல நீங்க போறீங்க ஒரு வெக்டாரை பாருங்க மல்டிபிளிகேஷன் எழுதி அடிசன்ஷன் டிவிஷன் எழுதல மல்டிபிளிகேஷன் எழுதி அது எது மல்டிபிளிகேஷன் ஒரு வெக்டார் ஈக்குவல் டு அந்த டிஸ்டன்ஸ் ஆமா இது ஏ வெக்டார் மாடுல வெக்டார் ஒரு வெக்டார் ஈக்குவல் டு அந்த வெக்டாரோடைய டிஸ்டன்ஸ் இன் டு மல்டிபிளிகேஷன்ல அதுல டிராவல் பண்ற ஒன் ஆஃப் த யூனிட் வெக்டார்ஸ் ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஃப்ரம் ஹியர் எனி வெக்டார் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் அதாவது மல்டிபிளிகேஷன் இருக்குது அப்போ ப்ராடக்ட் ஆஃப் அந்த எனி வெக்டாருடைய மேக்னிடியூடு ஏ வெக்டாரோட மேக்னிடியூடு தான் டிஸ்டன்ஸ் தான் மாடலஸ் ஏ வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் இட்ஸ்ங்கிறது இந்த எனி வெக்டார் குறிக்குது இட்ஸ் மேக்னிடியூட் அண்ட் ஏ கேப் என்னது யூனிட் வெக்டார் அதான் அதில் இருக்கிறது யூனிட் வெக்டார் யூனிட் வெக்டார் எலாங் இட் இதை கூட வேண்டாம் அதை நீங்க சிம்பிளா நியமிச்சுக்கோங்க ஒரு வெக்டாரை எப்படி ஸ்பிளிட் பண்ணிடுதுல அந்த வெக்டாரோடைய டிஸ்டன்ஸ்